சரணா, வானம் புழுகிறது, பூமி விலகிறது, உனக்கேன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி. எங்களைப் போல வீட்டு வாடகை கொடுக்கிறாயா, குழந்தைகளுக்கு பால் வாங்க திண்டாடுகிறாயா, மளிகை ஜாமானும் காய்கறி வாங்க அல்லோலப்படுகிறாயா, மானம் கட்டவனை யாரை கேட்கிறாய் வரி. அதான் டயலாக் ஒரே ஷாட்டில் சொல்லணும். அண்ணே, நான் என்ன சிவாஜியா ஒரே டைலாக்ல பேசுறதுக்கு? சும்மா ட்ரை பண்ணு, பாதி பாதியா கூட சொல்லு, அப்புறம் ஒட்டி வச்சுக்கலாம். யார் அவங்க? ஒரு மார்க்கமா வர்றாங்களே. ஏய், யார் அவங்க? எங்கண்ணா பண்ணிட்டு இருக்காங்க? பாசு, இங்க என்ன பண்றீங்க? யூடியூப் சேனல் இருந்து வரோம் பிரதர். சென்ட்ரல் கவர்மெண்ட் பத்தி ஒரு சின்ன வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஓ, அப்படியா? என்ன வீடியோ? மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வுக்காக ஒரு வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வர்றா? அப்ப எங்க மோடி ஏகதரா வீடியோ ரெடி பண்ணீங்களா? கரெக்ட். பாசு, ஏதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். டேய் டேய், என்னடா பண்றீங்க? டேய் டேய், சேனல் ஓபன் பண்ணி விடு. எதுக்கு இந்த மானங்கட்ட பொழப்பு? உங்க சப்ஸ்கிரைபரே உங்களை பார்க்கறது இல்ல, இது தேவையில்லாதெல்லாம். அதை பத்தியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. அண்ணே, இவங்க சேனல்ல 100 பேர் தானே பார்த்துருக்காங்க, ஆனால் 10 பேர் தானே லைக் போட்டிருக்காங்க. எப்படியா போடுவாங்க? இந்த மாதிரி மெண்டல்தனமா வீடியோ போட்டுக்கிருந்தாங்கண்ணா. ஹலோ, லைக் எதிர்பார்த்துலாம் நாங்கள் வீடியோ போடுறது இல்லைங்க. இங்கே வா, காசு சம்பாதிக்க ஏதாவது வீடியோ எடுத்து போட்டு மக்களை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்க வேண்டியது. தம்பி, இன்னைக்கு எதை பத்தி வீடியோ போட போறீங்க? கொரோனா நிவாரண நிதியா தமிழக அரசு மத்திய அரசு கிட்ட 9000 கோடி கேட்டிருந்துச்சு. தெரியும், மத்திய அரசு 510 கோடி தானே கொடுத்தாங்க, அதானே? ஆமா. என்ன ஓமா, குண்டு கட்டியில் அடிக்கிறாங்க. அடுத்த மேட்டர் சொல்லு. இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலமும் பெரிய பெரிய கம்பெனிக்காரங்க 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்க லாபத்தில் 2% அந்த மாநில அரசுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்தா அந்த நிறுவனத்துக்கு வரி விலக்கு இருக்கு. அடுத்த மேட்டர் சொல்லு. இனிமே அந்த காசை மாநில அரசு கொடுக்கக்கூடாது, மத்திய அரசு தான் கொடுக்கணும்னு ஆர்டர் போட்டாங்க. இது என்ன நியாயம்? செகண்ட் ஹேண்டில் ஃபோன் வாங்கி வீடு இருக்க உனக்கே வளர்க்குற இருந்தா மத்திய அரசுக்கு இருக்காதா? தம்பி, நீ சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? வர்தா புயல் வந்தப்போ 28000 கோடி கேட்டோம், அதுக்கு மத்திய அரசு 266 கோடி கொடுத்தாங்க, அதானே? ஆமாம், கரெக்டு. மத்திய அரசுக்கு தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கா, வேற மாநிலங்களா இல்லையா? ஐயோ, மறுபடியும் இவனா? மேலே சொல்லு. ஒக்கி புயல் வந்து 1000 மீனவர்கள் காணா போயிட்டாங்க. ஆமாம், அதுக்கு என்னப்பா? நீ எதுவும் கண்டுபிடிச்சு கொடுத்தியா? மத்திய அரசு காணா போன 1000 மீனவர்களையும் கண்டுபிடிக்கல, நிவாரணமாக 5000 கோடி கேட்டோம், 133 கோடி தான் கொடுத்தாங்க. ஏன் இவ்வளோ அக்கறை போறாலும் நீ கொடுக்க வேண்டியதானயா? தம்பி, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? கஜா புயலுக்கு தஞ்சை மாவட்டமே அழிஞ்சு போச்சு. ஆமாண்டா, மத்திய அரசுகிட்ட 1400 கோடி கேட்டோம், அவங்க 178 கோடி கொடுத்தாங்க, அதானே? அதே தான். என்ன அதே தான்? ஆலையிலேருந்து அடிக்கிறாங்களே, இறைவா. பார்க்க டீசெண்டாக தானே இருக்க? ஏதாவது காமெடியாக வீடியோ போட்டு பார்க்குறோம், இல்லை கிளுகிழப்பாக வீடியோ போட்டு பார்க்குறோம், அதை விட்டுட்டு ஃபோனை தூக்கி கிளம்பிடுறீங்க. 144 போட்டதுலேருந்து இப்போவே பசியால் நிறையா பேர் குடும்பமாக செத்துட்ருக்காங்க. நீங்கள் 3 வரைக்கும் வேறு சொல்லிட்டீங்க, இன்னும் எவ்வளோ பேர் சாக போகிறோன்னா தெரியல. அதுக்கும் மத்திய அரசு தான் காரணமா? வேறு யார்? ஒட்டி ஒட்டி நிற்காதீங்கடா, எருமை மாட்டுக்கு பிறந்த எருமைகளா? அப்போ தான் கொரோனா பரவாதுன்னு சொன்னால் உங்களை மாதிரி கோமாளியை அதை பற்றிலாம் பேசாமல் எப்போ பார் கவர்மெண்ட்டே குறை சொல்ல வேண்டியது. உன்னைய பார்த்தா கேடி மாதிரி இருக்கியே. ஹலோ, நான் ஒரு விவசாயிங்க. அப்போ நாங்கள்லாம் பில்கேட்ஸ் பிள்ளைகளா? நாங்கள் ஒன்றும் சும்மா கேட்கல. மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு தானே மத்திய அரசுக்கு வரி கட்டுது, எங்கள் காசு தானே கேட்குறோம். அதுக்கு மத்திய அரசு இப்போ கொடுத்த 510 கோடியுமே ஏற்கனவே நிவாரண நிதிக்கு ஒதுக்கி வச்சது தானே? என்னமோ அவங்க கையில் கொடுத்த மாதிரி பில்டப் பண்ணுறாங்க. நமக்கே இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது மத்திய அரசுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும்? நீங்கள் வீடியோ போட்டால் மத்திய அரசு காசு கொடுத்துருமா? ஏன்னா உங்கள் வீடியோ பார்த்து மக்கள் போராட்டம் பண்ணிட போகிறாங்களா? ஒரு அரசியல் விழிப்புணர்வு. ஏடா, அரசியல் மயிரண்டுக்கிட்டு. அதை எதுக்கு தப்பாக பார்க்குற? நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி சம்பாதிக்கிற காசை அம்மாட்ட கொடுப்பியா அப்பாட்ட கொடுப்பியா? அப்பா கிட்ட. ஏன், அம்மா கொடுக்க வேண்டியதானே? அப்பா 4 இடத்துக்கு வெளியில் போயிட்டு வர்றாரு, 4 விஷயம் தெரியும், அம்மா வீட்டில் தானே இருக்காங்க. இப்போ புரியுதா? ஏனே, நீங்கள் வேற நேரங்காலம் தெரியாமல் பிஎம் கேர்ஸ் எதுக்கு ஆரம்பித்தாங்கன்னு தெரியுமா? எதுக்கு? மத்திய அரசுக்கிட்ட பணம் இல்லை, பெரியாளுகள்கிட்டலாம் வசூல் பண்ணுறதுக்கு தான் இந்த திட்டம். அந்த பிஎம் கேர்ஸுக்கு பொறுப்பு யாராருன்னு தெரியுமா?
உனக்கே தெரியும் போது எங்களுக்கு தெரியாதா? அமித்ஷா, ராஜ்நாத் சிங்கு, மோடி, நிர்மலா சீதாராமன் இவங்க தானா? வசூல் பண்ணுற காசை எப்படி செலவு பண்ணுறாங்கன்னு அவங்கள நீங்கள் கேள்வி கேட்க முடியுமா? நான் எதுக்குடா கேள்வி கேட்கணும்? நானா காசு கொடுத்துருக்கேன்? இன்னும் முடியலையா? வீட்டில் உட்காந்து டிவி பார்த்தோமா? போர் அடிச்சா? செல்லில் கேம் விளாண்டோமா? அதுவும் இல்லையா? கிளுகிழப்பாக டிக்டாக் பார்த்தோமான்னு இருக்கணும். உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கனால தான் நாட்டில் அக்கப்போர் கூட்டிகிட்டே போகுது. ஆஹா, மறுபடியும் முதல்ல இருந்தா? அண்ணே, சத்தியமாக முடியலை. ஹலோ, ஓடி போயிருங்க. இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது வீடியோ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னு தேடி வந்து அடிப்பேன். பேய், உங்களை நம்பலாமா? சத்தியமாக நம்பலாம். இதுக்கு மேலே என்னால் முடியாது. குடியுரிமை சட்டத்திருத்தங்க கொண்டு வந்தீங்க, முக்தலாக் சட்டத்திருத்தங்க கொண்டு வந்தீங்க, ஒரே அடையாள அட்டை, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே மொழி, அடுத்து ஒரே அரசு, அதுவும் மத்திய அரசு தான். இதை நாங்கள் வேடிக்கை பார்த்துட்ருக்கோண்ணா. அண்ணே, மே 3 வரைக்கும் 144 போட்டிங்க. ஒரு பக்கம் பீலா ராஜேஷ் கொரோனா தொற்று கூடிக்கிட்டே போதுன்னு சொல்லிட்டுருக்காங்க, நீங்கள் ஒரு பக்கம் மக்களை அவுத்து விட்றீங்க. என்ன பிள்ளையை கிள்ளி விட்டுக்கிட்டு தொட்டிலும் ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க. என் நெத்தியில் துப்பாக்கியே வச்சாலும் மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு வர்ற வரைக்கும் இந்த மாதிரி வீடியோ நிச்சயமாக போடுவேன். டேய் குமார், இந்த அருவாளரா? அருவாவா? சரவணா, எஸ்கேப். ஸ்டார்ட் பண்ணி. டேய் இழுடா, என்னனே ஆச்சு? பெட்ரோல் இல்லையா? இல்லையா? அண்ணே, அருவாலோட வர்றாங்கண்ணே. உன்னைய பார்த்தா கேடி மாதிரி இருக்கிய. தெரியும், மத்திய அரசு ஐநூத்தி பத்தி கூட தானே அதை கொடுத்தாங்க. ஆமா, இப்ப என்ன சொல்ல வரீங்க? ஏய் சிரிக்காரா? கொஞ்சம் கொஞ்சமாக போய்க்கு. சரி, தெரியும் தெரியும், அது மட்டும் கூட என்ன சாமாரி. தெரியும், மத்திய அரசு ஐநூத்தி பத்தி கூட தானே கொடுத்தாங்க. ஆமாம். ஐயோ